ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோகேஷ் கனகராஜ் மற்றும் குமார் நடிக்கப்படுற நெல்சன் திலீப். புனைப்பெயர் பொறுத்த வரைக்கும் லோகேஷ் அண்ணா அப்படின்னு நல்லா இருக்கிறாங்க. நெல்சன் திலீப்குமார் அப்படின்றது முழு பெயராக இருக்குங்க. தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயக்குனர் மற்றும் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் எழுத்தாளராக இருக்கார். நண்பர்கள் கார்த்திக், இவருக்கு பார்த்திங்கன்னா மகேந்திரா நெருங்கிய நண்பராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தகவல். பிறந்த தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14 மார்ச் 1986லேயும் 21 ஜூன் 1986லேயும் பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் கோயம்புத்தூர், இவர் வேலூர். வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 36 ஆகுதுங்க, இவருக்கு 35 ஆகுது. வயது மனைவி பொறுத்த வரைக்கும் பிரீத்தி, இவங்களுக்கு சுகாஷினி. நிறைய படங்கள் எடுக்காட்டியும் கூட ரெண்டு பேருமே தமிழ் சினிமா உலகில் பார்த்திங்கன்னா அதிக ரசிகர்கள் வச்சுருக்காங்க. உடல் தகவல் பொறுத்த வரைக்கும் 171 சென்டிமீட்டரும் 170 சென்டிமீட்டர் இருக்காருங்க நெல்சன். எடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 69 கிலோவும் 75 கிலோவும் இருக்காங்க. ப்ரௌன் கலரில் இருக்குங்க, இவருக்கு வெள்ளை கலரில் இருக்குது. கண்ணி நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருப்பு கலரில் இருக்குது, இவங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா குடும்ப தகவல். அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சமூக வலைதளங்களை தேடியும் கிடைக்கல. இதுவே அப்பா பெயர் பொறுத்த வரைக்கும் கனகராஜ் அப்படின்ட்டுருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்றவராக இருக்குது. டேவிட்சன் அப்படின்றது அப்பா பெயராக இருக்குது. சகோதரன் யாரும் கிடையாது அப்படின்னு சமூக வலைதளத்தில் போட்டிருக்குங்க. நெல்சனுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த இயக்குனர்கள் என்ன படிச்சிருக்காங்கன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. கத்தோலிக் கிறிஸ்துவ பள்ளியில் படிச்சிருக்காரு. இதுவே கல்லூரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் கல்லூரியில் படிச்சிருக்காருங்க லோகேஷ் கனகராஜ். நியூ மெட்ராஸ் காலேஜில் படிச்சிருக்காருங்க. கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காரு. இவர் பிஏ படிச்சிருக்காரு. அறிமுக படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாநகரம்ன்ற படத்தை இயக்கியிருக்காரு. ரொம்பவே அருமையான சூப்பர் ஹிட் படம். விஜய் டிவிலேருந்து வந்தவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுய தகவல். பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது கமலஹாசன் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தோட மிக பெரும் அளவில் ரசிகராக இருக்காருங்க. பிடித்த இடங்கள் அப்படின்னா கேரளா, இவருக்கு ஹிமாலயாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடித்த நிறம் நீலம், இவருக்கு கருப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடித்த உணவு சொல்லவே வேணாம், பிரியாணி. இவருக்கும் சிக்கன் ரொம்பவே அதிகமாக விரும்பி சாப்பிட்றாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்னன்னா சினிமா தகவல். ஆமாங்க, அதை பொறுத்த வரைக்கும் மொத்த படங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 படங்கள் பண்ணியிருக்காரு. இவரும் 3 படங்கள் பண்ணியிருக்காரு. இதுவே சம்பளமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வச்சுருக்கிறது மட்டுமே 20 கோடி ரூபாயும் இங்கே 15 கோடி ரூபாயும் கொடுக்குறாங்க. ஹிட் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 படங்களுமே ஹிட்டு தாங்க. இவருக்கு 2 படங்கள் ஹிட் அடிச்சிருக்கு. சொத்து மதிப்பாக பார்க்கும் பொழுது 90 கோடி ரூபாயும் 70 கோடி ரூபாயும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் பிடிக்குமா, நெல்சன் திலீப்குமார் பிடிக்குமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.